சென்னை வடபெரும்பாக்கம் பகுதியில் உள்ள சாலைகளில் நீண்ட நாட்களாக தேங்கியிருந்த மழை நீரால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதோடு விபத்துகள் நிகழ்வதாகவும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் புதுயுகம் இளம்படை வீரர் சஹானா வேண்டுகோள் விடுத்திருந்தார். என் பேர் சஹானா, நான் இளம்படையிலிருந்து பேசுறேன். நான் இப்போ வடபெரும்பாக்கம்ல இருக்கேன். மழை வந்துச்சுன்னா புலரேறி திறந்து விட்டா தண்ணி போக வழி இருக்கு. ஆனா ரெட்டேரியில திறந்து விட்டா தண்ணி போக வழி இல்லாம ஒரே மேடு பள்ளமா தண்ணி தேங்கி நிக்குது. மேடு பள்ளமா குழி இருக்கு, ஒரு டிராபிக் ஜாமாவும் இருக்கு. நம்ம எங்கேயாவது அர்ஜென்ட்டா வெளில போகணும்னாலும் அங்க ஒரே குழியா மேடு பள்ளமா இருக்கு. அதுக்கப்புறம் டிராபிக் ஜாமா இருக்கிறதுனால நம்மளால போக முடியல. தண்ணி போறதுக்கு அங்க வழியும் இல்லை. நம்ம இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தண்ணி போக வழி சரி பண்ணி நம்ம டிராபிக் ஜாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். சஹானாவின் வேண்டுகோளை ஏற்று அதிகாரிகள் தேங்கியுள்ள மழை நீரை அப்புறப்படுத்தி சாலையை சீரமைத்துள்ளனர். நான் சஹானா இளம்படையில இருந்து பேசுறேன். வடம்பெரும்பாக்கம் சென்னையில போன மலையில பாத்தீங்கன்னா ரோடு ஒரே மேடு பள்ளமாவும் குழியாவும் இருந்துச்சு. அது சரி செஞ்சுட்டாங்கன்ட்டு நான் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தேன். அந்த வேண்டுகோளை ஏற்று விரைவாக செயல்பட்ட தமிழக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் என்ன இளம்படை சார்பாக என் மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.